அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலக வரலாற்றிலேயே ஒரு பாரம்பரிய விளையாட்டுக்கு ஒரு அரசு தடை விதித்து அந்த தடையை எதிர்த்து ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த மக்களும் தெருவில் இறங்கி போராடிய வெற்றி பெற்ற ஜல்லிக்கட்டு குறித்து தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. 2017 அப்படி ஒரு மாபெரும் போராட்டத்தை மக்கள் எழுச்சி நடத்தி தன்னெழுச்சியாக நடந்த அந்த போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசே நேரடியாக முன்வந்து ஒரு சட்டம் இயற்றி அந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் நடைபெறச் செய்வதற்கான ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த தமிழக மண்ணில் நிகழ்ந்தது என்பதை நீங்கள்லாம் அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் அதற்கு பின்னால் இப்போ தொடர்ச்சியாக ஒரு 4 வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருந்தாலும், இந்த தமிழக அரசின் சட்டத்தை தடை செய்ய தமிழக அரசு அனுமதித்த இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தடை விதித்தும் இந்த சட்டத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி 2 அமைப்புகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. ஒன்று பாஜக அரசை சேர்ந்த விலங்குகள் நல வாரியம், இன்னொன்று வழக்கம் போல் அந்த பீட்டா என்கின்ற அமைப்பு. இந்த 2 அமைப்புகளுமே இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுத்து, அந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கிறது. அதில் அவங்க எடுத்து வச்சிருக்கிற ஆதாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆங்கில இந்து பத்திரிகையில் வந்த ஆதாரங்களை எடுத்து இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடைபெறும் பொழுது மாடுகள் வந்து வதை செய்யப்படுகிறது, மாடுகள் துன்புறுத்தப்படுகிறது, மனிதர்கள் வந்து இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரெப்யூட்டட் மேகசின் அப்படின்றத காமிச்சு ஆதாரத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் வாதங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வாதங்கள்லாம் நடந்து முடிந்து அந்த வழக்கு இறுதி தீர்ப்பை நோக்கி காத்திருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் மீண்டும் இங்கே ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. அப்போ இந்த தீர்ப்பு எப்போ வரப்போகுதுன்னா, பிப்ரவரியில் வரலாம் அல்லது மார்ச்சில் வரலாம், ஏப்ரலில் வரலாம், எப்போ வரப்போகுதுன்னு தெரியலை. ஆனால் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக வருமா, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வருமா அப்படின்றது இன்னும் ஒரு ஐயப்பாட்டில் தான் இருக்குது. ஒரு ஐயப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவங்க உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வச்ச வாதங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்களாக்கும், ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்கள்லேயே ஏறுதழுவுதல் குறித்து இருக்குது. அதாவது உலகத்திலேயே ஒரு பாரம்பரிய விளையாட்டு ஒன்று இருக்கும்னு சொன்னால் அது ஜல்லிக்கட்டாக தான் இருக்க முடியும், ஏறுதழுவலாக தான் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு என்ன கொடுமை நடக்குதுன்னு சொன்னால், நம்மை ஆளுகின்ற அரசு, நம் மீது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் போன்றவர்கள்லாம் ஆன்லைன் ரம்மிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த விளையாட்டுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, தடை செய்ய வேண்டிய சூதாட்டங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துக்கிட்டு பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை வந்து இது பாரம்பரிய விளையாட்டு கிடையாது அப்படின்னு வாதங்களை முன்வைக்கிறாங்க. அப்போ நம்ம இதை முன்வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இந்த வருடம் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறும், ஆனால் அடுத்த வருடம் நடைபெறுமா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ள இந்த ஜல்லிக்கட்டை பாரம்பரிய விளையாட்டுக்குள்ளேயும் பாரம்பரிய சின்னத்துக்குள்ளேயும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதான் நோக்கம். அதை பொதுவெளியில் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இந்த கருத்தை முன்வைத்து தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து அவருடைய மே 17 இயக்கத்தின் சார்பாக நாளை ஒரு மாநாட்டு ஒன்றை நடைபெறுவதற்காக அவர் ஏற்பாடு செஞ்சுருக்கார். ஸோ அந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்தார் நண்பர் என்ற அடிப்படையில், தோழர் என்ற அடிப்படையில். ஸோ அது திரைத்துறை சார்ந்த நான், வெற்றிமாறன், சினேகன் போன்றவர்கள்லாம் மாநாட்டுக்கு வர முடியாது, அதில் அரசியல் இருக்கும், அந்த அரசியல் அது நீங்கள் பார்த்துக்க வேண்டிய வேலை. இந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா தொடக்க காலகட்டத்திலேருந்தே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருந்ததுனால இதை பத்திரிகையின் மூலமாக, உங்களின் மூலமாக தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் மீண்டும் இதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சி தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கோம். எங்களுடைய நோக்கம் இது தான். மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இதை வந்து பாரம்பரிய விளையாட்டில் ஜல்லிக்கட்டை சேர்க்கணும். நீங்கள் கெஜெட்டில் கொண்டு வந்தால்தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய விலங்குகள் பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலிருந்து மாட்டை எடுக்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். மீண்டும் இந்த ஜல்லிக்கட்டையும் அதில் சேர்க்கணுன்றது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புடைய நோக்கமாக இருக்கிறது. சொன்னது போல் ஒரு குறைஞ்சது ஒரு 3000-4000 வருஷமாக இருக்கிற ஒரு விளையாட்டு, அவ்வளோ தொன்மையான ஒரு மரபோடு சேர்ந்த பாரம்பரியத்தோடு கூடிய ஒரு
ஒரு பண்பாட்டு நிகழ்வை ஒரு பிளட் ஸ்போர்ட்டுன்னு நம்ம சிறுமைப்படுத்திட முடியாது. அண்டு இதை நாம் வந்து தொடர்ந்து நிகழ்த்தணும்னா இதை வந்து ஒரு 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 பண்பாட்டு விளையாட்டாக இந்த ஜல்லிக்கட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனலாக இதை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய விருப்பம். அதை முன்னெடுக்கிறதுக்கான அல்லது அதுக்கான அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாநாடு தான் நாளைக்கு அவங்க நடத்துகிறாங்க. இதில் நாங்கள் கேட்குறது என்னென்னா, நாம் நமக்கு இப்போ இருக்கிறது எப்போதும் இருக்கும்னு நம்பி இருந்துட முடியாது. அமீர் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அதனால் நாம் விழிப்போடு இருக்கணும். நம்மளால் எந்த விதமான நாம் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்மளால் முடிஞ்சளவு இருந்து செய்யணுன்றது என்னுடைய விருப்பம். நன்றி. இயக்குனர் அமீர், இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சொன்னது போல் நம்மளுடைய பண்பாட்டு விளையாட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அந்த உணர்வு உள்மனதுக்குள்ளே இருந்தாலும் வருகிற தீர்ப்பு வந்து எக்காரணத்தை கொண்டும் அவர்களுடைய நம்பிக்கையை குலைத்துவிடக்கூடாது என்பதற்கு ஒரு எச்சரிக்கையாக தான் இந்த நேர்காணல். அதுதான் இதை வந்து மேலும் அழுத்தம் கொடுக்குற விடயமாக நாளைக்கு வந்து மாநாடு நடத்துகிறாங்க, ஜல்லிக்கட்டு மாநாடுமே மே 17 இயக்கத்தை சார்ந்தவர்கள். அதுக்கு வந்து பெரும் பாடுபட்டு தமிழ் உணர்வாளர்கள், கலாச்சாரத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், பண்பாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் எல்லோருமே இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடியது, இதில் நீங்களும் கூட இருப்பீங்க, அதில் ஒரு நபராக கூட இருந்திருக்கலாம், இருந்திருப்பீங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இது நமக்கான அடையாளம். இதை ஏதோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு நெருடலான ஒரு விளைவு ஏற்பட்டுவிடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கைக்காக தான் இதை சொல்கிறோம். இதை வந்து பாதுகாக்கிற உரிமை ஒவ்வொரு மக்களுக்கும் எப்படி இருக்கிறதோ அதே போல் இந்த மக்களுக்கு நல்வழிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒன்றிய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், அவர்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. அதை மக்களிடம் போய் ஒவ்வொரு தமிழர்களும் சொல்வது போல் ஒவ்வொரு அரசாங்கமும் மக்களிடம் போய் இது பண்பாட்டுடைய விளையாட்டு தான், இதை கண்டிப்பாக இதை வந்து எந்த இடையூறும் வராதுங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும் வருகிற தீர்ப்புங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதற்காக ஒரு முன்னெச்சரிக்கையான அந்த சந்திப்பு இது நடக்கும், நடக்க வேண்டும். மீண்டும் ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் தொடங்காமல் இருப்பதற்கு அரசுகள் நல்ல முடிவை கொடுக்கும் என்று நம்புகிறோம். இயக்குநர்களும் கவிஞரும் சொன்னது தான், ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தடை வந்தபோது தமிழகம் முழுவதும் திரண்டு ஒரு போராட்டம் நடத்தி அதற்கான அனுமதியை மாநில அரசு வழங்கியது. அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னால் திரைமறைவிலான சட்ட ரீதியான தடையை கோரி பீட்டாவும் விலங்குகள் நல வாரியமும் அதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு இந்த நம்முடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மே 17 இயக்கம் நடத்துகிற இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவையும் அந்த குரலையும் ஒழிப்பதற்காக வந்திருக்கிறோம். இது இந்த பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்கும் எல்லா வகையிலும் இந்த போராட்டம் தொடரும். 2017 ஒட்டுமொத்த தமிழினமும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டு உரிமைக்கான போராட்டம் நடந்தது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலமாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான உரிமையை நாம் பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய விலங்கு நல வாரியமும் பீட்டா என்கின்ற அந்த தன்னார்வல அமைப்பும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கை கொண்டு போய் இந்த ஜல்லிக்கட்டு உரிமையை நிலைநிறுத்துகின்ற தமிழ்நாடு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு நடத்துகிறார்கள். அந்த வழக்கு விசாரணை முடிந்து இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கின்றோம். இந்த தமிழ்நாடு அரசு உருவாக்கிய இந்த சட்டத்தை ரத்து செய்து ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய விலங்கு நல வாரியம் கோரிக்கை வைத்து இந்த வழக்கை நடத்தியிருக்கிறது. இதன் மூலமாக தமிழர்களினுடைய பண்பாட்டு உரிமையை அவர்கள் மறுக்கின்ற ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல,
ஒரு தமிழ்நாடு அரசு வந்து ஏற்றுகின்ற ஒரு சட்டத்தை அவங்க வந்து ரத்து செய்யணுங்கிற ஒரு முயற்சி எடுப்பது என்பதே இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைக்கு எதிரானதாக நாங்கள் பார்க்கின்றோம். தோழர் வெற்றி அவர்களும் தோழர் அமீர் அவர்களும் சொன்னதைப் போல பாரம்பரியமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர்களினுடைய பண்பாட்டு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு என்கின்ற இந்த உரிமையை அரசியல் சாசனத்தினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு நிகழ்வாக ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும். இது குறித்து மேலவையிலே இதற்கான ஒரு கேள்வியை பாராளுமன்ற திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய பொழுது பாஜகவினுடைய பண்பாட்டுத்துறைக்கான அமைச்சர் இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் அரசியல் சாசன பட்டியலுக்குள் கொண்டு வருவதை பற்றி எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கவில்லை. அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்நோக்கம் அப்பட்டமாக ராஜ்யசபாவிலே வெளிப்படையாக தெரிந்தது. இதனால் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே இந்த ஜல்லிக்கட்டை அல்லது இந்த ஏறு தழுவல் என்கின்ற பாரம்பரிய நிகழ்வை ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு அடையாளமாக ஒன்றிய அரசு அங்கீகரித்தால் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தரமான பாதுகாப்பு கிடைக்கும். இல்லை என்றால் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு நடக்கலாம், நடக்கும், அடுத்த வருடம் நடக்குமா இல்லையா என்று தெரியாத ஒரு நிலை, அந்த நிலையை நாம் தவிர்க்க வேண்டுமென்றால் இது பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம். இதன் அடிப்படையிலே இந்த உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு மாநாட்டை நாளை சனிக்கிழமை மாலை தாம்பரத்திலே ஒரு பொது மேடையிலே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இணைந்து ஒரு மாநாட்டாக நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றோம். அதில் ஒட்டுமொத்த தமிழினமும் தங்களுடைய உரிமைக்காக போராடி பெற்ற இந்த உரிமையை இழந்துவிடக்கூடாது என்கின்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கின்றோம். அதற்கு அனைவரையும் நாங்கள் அழைக்கின்றோம். ஆக தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை என்பது தமிழர்களினுடைய பண்பாட்டு உரிமையிலே ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது, இது பாதுகாக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு நிகழ்வாக ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு இயற்றுகின்ற சட்டத்தை ரத்து செய்வதற்கான எந்தவித முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது, தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது, இது தொடரக்கூடாது, தொடரும் பட்சத்திலே தமிழ்நாடு என்பது அறவழியிலே அதற்கான எதிர்ப்பை 2017 எப்படி செய்ததோ அதுபோல ஒரு மெரினா புரட்சிக்கு அணியமாகும் என்பதை சமயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அது தேவையில்லைங்க, இது எங்கள் கோரிக்கை பொது இடத்துல வச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், தமிழ்நாடு அரசு திமுக அரசு இதுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது, அதிமுகவும் ஆதரவாகத்தான் இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் எதிராக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வந்து பொதுவெளியில் மக்களுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இது குறித்து இதுவரை பேசலை, அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் பேசுகிறாரு, ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக அந்த கட்சி எடுத்த நிலைப்பாட்டை பற்றி பேசவே இல்லை. அதையும் நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதாவது என்னென்னங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பண்பாட்டு நிகழ்வுகளையும் அரசியல் நிகழ்வு உட்பட ஜாதியம் என்பது இருக்கிறது, பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது, கோவிலில் இருக்கிறது, வேலை பார்க்கின்ற இடத்துல இருக்கு, எல்லா இடத்தையும் ஜாதி இருக்கிறது. அந்த ஜாதிய பாகுபாட்டை எதிர்த்து நாம் பேசிக்கொண்டு தான் இருக்கணும், போராடி கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் இந்த இப்போ வரக்கூடிய பிரச்சனை வந்து ஜாதி இருக்கின்ற காரணத்தினால் ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கல, அந்த அடிப்படையில் அவங்க கேட்கல, இது ஒரு ரத்த விளையாட்டு என்று சொல்லி தான் அவர்கள் வந்து தடை சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அப்படி அப்படி எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் இப்படி இல்லை. நீங்கள் சொன்னது தான், இப்போ ஜல்லிக்கட்டில் மட்டுமா நடக்குது, புதுக்கோட்டையில் இப்போ நடந்தது என்ன, குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துருக்காங்க, அது எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது கண்டிக்கணுமானா அது கண்டிக்கத்தக்கது தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லையே. இப்போ அது குறித்து நம்ம பேசலை, இப்போ நம்ம இதை பேசிட்டு இது அவங்களுக்கு வாய்ப்பாக போயிடும். இப்போ இதை தடை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வாய்ப்பாக போயிடும். இது போகிற விஷயங்களை பேசணும், உள்ளே பேசணும்னா இப்போ உங்கள் கேள்வியிலே நான் ஒரு பதிலை சொல்லணும்னா, இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்தது இல்லையா மெரினாவில், எந்த சாதி அமைப்பு அதை உருவாக்குச்சு, எல்லா பேரும் அதில் கலந்துக்கிட்டாங்க, எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. யார் இந்த விலங்குகளுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த மேற்பட்ட வகுப்பினர்னு சொல்கிறாங்களோ அவங்களும் கூட கலந்துக்கிட்ட காட்சியை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதனால் இந்த இடத்துல நம்ம அது விஷயம் பேச வேண்டியதுன்றது என்னுடைய கருத்து. பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து
அதாவதுங்க, இந்த விளையாட்டு மட்டுமல்ல, மலையேற்றத்தில் இருக்கிறது, கார் ரேஸில் நடந்துட்டுருக்குது. ஏன் இப்போ கவர்னர் கையெழுத்து போட மறுக்கிறாரு? ரம்மி விளையாட்டில் கூட சூசைடு மரணம் நடந்து கொண்டு தான் இருக்குது, எல்லாத்தையும் நடந்துட்டு இருக்குது. இந்த மரணத்தை தடுக்க வேண்டும் என்பது எல்லாத்துடைய விருப்பம், அதற்கான முயற்சிகளை எடுக்கணும், அதுதான் எல்லாருமே கேட்குறோம். இது யார் வலுக்கட்டாயமாக போய் ஜல்லிக்கட்டு பிடிங்கன்னு எல்லாத்தையும் போய் தள்ளுறது இல்லை. அதனால் யார் மீதும் மரணம் என்பது திணிக்கப்படுற ஒரு விஷயமாகவும் அந்த விளையாட்டு திணிக்கப்பட்ட விளையாட்டெல்லாம் இல்லை. இதில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாத்துலேயும் சிக்கல் இருக்கு இல்லையா? அப்போ அந்த விளையாட்டுகளையும் அதே போல நிலைப்பாடை எடுக்கலைங்கிற இடம் தான் நிற்கிறோம், சரிங்களா? இப்போ ஏகப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு தான் இந்த விளையாட்டு என்பது நடத்தப்படுகிறது. அதை முறைப்படுத்துங்க. கிரிக்கெட்டில் கூட தான் மரணம் நடந்திருக்கிறது, கபடியில் நடக்குது. என்னங்க ரம்யா முறைப்படுத்த சொல்லவே இல்லை சொல்கிறோம். ஒரு நிமிஷம், இல்லைங்க. இது என்னன்னா, நிச்சயமா ஏதாவது என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தரணுன்றத கோரிக்கை எல்லா இடத்துலையும் வைக்கணும். அதுக்கு விவாதிப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு சட்டசபை இருக்குது, தமிழ்நாட்டில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சட்டத்தை விவாதிப்பதற்கென்று தமிழ்நாடு சட்டசபை இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் இது குறித்து விவாதிக்கிட்டோம். இங்கேயோ டெல்லியில் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் உட்காந்து இது தீர்ப்பு போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. தமிழ்நாடு சட்டசபையில் இது விவாதித்து ஒரு முடிவெடுக்கு, இதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணுங்கிறத முடிவெடுக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து பைக் ரேஸில் எவ்வளோ பேர் சாகுறாங்க? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து 500 cc பைக் தேவையா என்ன? அது தேவையில்லை. இப்போ 500 cc பைக்கு 1000 cc பைக்கெலாம் தடை செய்யணும்ல, அதையும் பண்ண மாட்டாங்க. எத்தனை இளைஞர்கள் இறந்து போகிறாங்க? நீங்கள் வந்து நீங்கள் பைக்கு வேகமாக ஓட்டுறவங்களை தடுக்கிறாங்களே ஒழிய, வேகமாக ஓடுற பைக்கை கொண்டாந்து எதுக்கு விற்கணும்? அந்த கம்பெனி ஏன் தடுக்காமல் இருக்கிறாங்க? ஒன்றிய அரசு கேள்வி வைக்க வேண்டியிருக்கா இல்லையா? அப்போ எதை ரெகுலேட் பண்ணுமோ அதை தமிழ்நாட்டுக்கு சட்டம் இயற்றுறதுக்குன்னு ஒரு சட்டசபை இருக்குது, அவங்க முடிவு பண்ணட்டும். தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க முடிவு பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஜல்லிக்கட்டு முறைப்படுத்தப்படுவதற்கு முன்னால் இருந்ததுன்றது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் ஜல்லிக்கட்டு முறைப்படுத்தப்பட்டதற்கு பின்னாடி இது இல்லை. அந்த வீடியோ இப்போ ஜல்லிக்கட்டுன்றது ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் எல்லா ஊர்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை 1000 காளைகள் அதில் பங்கு பெற்றிருக்குன்னு பார்க்கணும். அதான் எப்பொழுதுமே ஒரு நிகழ்வை வைத்து கொண்டு ஒட்டுமொத்த ஒரு பண்பாட்டு நிகழ்வுக்கும் தடை போடக்கூடாது. நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி வந்து அதில் ப்ரூட்டலாக மரணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த விளையாட்டு என்பதை விரும்பி விளையாடுறாங்க. இந்த மரணத்தை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டு தான் சொல்கிறேன். இல்லை அப்படி இல்லையே, அதே போல் தொடர்ச்சியாக நான் போன வருடம் 5 கப்புகளை வாங்கினேன், இந்த தடவை கார் வாங்கினேன், பைக் வாங்கினேன்னு சொல்கிற குடும்பங்களையும் நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக 10 பிடிச்சேன், 12 பிடிச்சேன்னு விரும்பி ஏற்று அந்த விளையாட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் சொல்கிற நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுக்கு இழப்பீடாக அரசு ஒரு வழிமுறையை கொண்டு வரணும்னு நீங்கள் கேட்குறது நியாயம் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நான் விரும்பவே இல்லை கேரளாவில் நடக்கிற கோயில் திருவிழாக்களில், நான் விரும்பலை. நான் போய் யானைக்கு பக்கத்தில் போகணும்னு நிற்கலை. ஆனால் யானை மதம் பிடிச்சி கொள்ளுதே, அதுக்கு தடை பண்ணிட்டாங்களா? அந்த யானைக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் திருவிழாவில் கேரளாவில் மதம் பிடித்த யானை அத்தனை மக்களை கொள்ளுது, அதுக்கு இதாவது நான் விரும்பி போகிறேன், அந்த விளைவை ஏற்கிறேன். அதில் நான் விரும்பவே இல்லை அது. அப்போ அதுக்கு தடை பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ ஆந்திராவில் இன்னும் வந்து சேவை சண்டை நடக்குது, கோழி சண்டை நடக்குது, அங்கேயும் மஞ்சு விரட்டு போடுற நடந்துட்டு தான் இருக்குது. தமிழகத்தை மட்டும் குறிவைக்கிறதோடைய நோக்கத்தை தான் நம்ம இப்போ இல்லை, 2016 இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்.
தமிழகத்தை மட்டும் நீங்கள் சொல்கிற அவர் சகோதரர் கேட்டது நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு முறைப்படுத்தணும், அதை மாநாட்டில் வலியுறுத்துவாங்கன்னா அது நிச்சயமாக வலியுறுத்தணும் தான். தமிழக அரசும் அது கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ வீர விளையாட்டில் வந்து ஏறுதழுதல் விளையாட்டில் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் மரணத்தை சந்திக்கிறவங்களுக்கு வந்து அப்படி ஒரு அகால மரணம் நிகழ்ந்துச்சுன்னா அதுக்கு இழப்பீட்டு தொகையை அரசு ஏற்கனவே ஏற்கனவே தான் நாங்கள் அந்த கோரிக்கையை உங்கள் முன்னாடி வைக்கணும். இல்லைங்க, இதில் சொல்லுங்க. இல்லை, அதாவது உயிரிழப்பு இந்த மௌலி வாகத்தில் ஒரு கட்டணம் கட்டினாங்க. முறைப்படுத்தப்படாத, அனுமதி வாங்காமல், முறையான உரிமை பெறாமல், அதை சரியாக வந்து ஆய்வு செய்யாமல் ஒரு மலையில் இடிஞ்சு விழுந்து எத்தனை பேர் செத்தாங்க. அதுக்காக கட்டணமே கட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதை முறைப்படுத்தணும்னு தானே சொல்லணும். எப்படி ரெண்டு ஒப்பி வேறு வேறு ஒப்பீடுன்னு சொல்கிறீங்க? உயிரிழப்பு உயிரிழப்பு தானே. என்னன்னா சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒப்புதலோட அந்த பையன் போறாப்ல, இதுதான் நடக்குது. நம்ம யாரையுமே கொண்டு போய் தள்ளலைங்க. அவங்க விரும்பி அந்த விளையாட்டுக்கு போகிறாங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்களே ஒழிய, அது வலுக்கட்டம் ஒருத்தர் மேலே போய் திணிக்கிறத பற்றி பேசலாம். ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு பண்பாட்டு அடையாளமாக, அதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணால் நிவர்த்தி பண்ணணுங்கிற எல்லாத்தோட கோரிக்கையும், அதில் யாருக்கும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. விபத்துகள் நடக்குதுன்னா இந்த ஒரு இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலையும் விபத்துகள் நடக்குது. அந்த எல்லாத்துலையும் விபத்துக்கள் ஏற்ப எப்படி கையாளுறோமோ அதே கையாளுதல் அது கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். இது ஏன் வந்து ஒன்றிய அரசு எங்களுடைய தடையாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, இதை மட்டுமே கவனம் எடுத்து ஒரு ஒன்றிய அரசு வேலை செய்யும் போது நாங்கள் கேட்க தான் செய்வோம். ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு சட்டம் இயற்றுறதுக்குன்னு தமிழ்நாடு சட்டசபைன்னு இருக்கா இல்லைங்களா? தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தங்க சட்டத்தை கொண்டு வரணும்னு வட இந்தியாவிலேருந்து ஒருத்தர் முடிவு பண்ணும்போது கேள்வி கேட்போமா மாட்டோமா? அது சம்மந்தப்பட்டவங்க பேசி அவங்க முடிவு பண்ணணுங்கிற விஷயம் சரிங்களா. தமிழ்நாட்டுக்குன்னு சட்ட சபைன்னு ஒன்று இருக்குது, அவங்க முடிவு பண்ணட்டும், நாங்கள் எங்களோட பிரதிநிதிகள் அதில் அவங்க பேசிட்டு விவாதிக்கிட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம். அவர் சகோதரர் கேட்டது மாதிரி இல்லை, நீங்கள் கேட்டது மாதிரி பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்திலிருந்து ஒரு வழக்கு தொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது குறித்து நீங்கள் கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். மரணத்தை சந்தித்தவங்களுடைய குடும்பத்திலேருந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு கேட்டிருந்தா பரவாயில்ல, வீட்டான்றவனுக்கு என்னுடைய தேசத்துக்குமே சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அவங்களாலாம் கேட்க முடியுதுன்னா எல்லாம் தான் கேட்கணும். தலையிடுறதா பார்க்கிறோம். மற்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக நம்ம ஒரு தனிப்பட்ட கோரிக்கைகளாக தமிழ்நாடு அரசு கொடுக்கலாம், இவ்வளோதான் விஷயம், ரெண்டு வேறு வேறு. அப்போ வழக்கினுடைய கோரிக்கை, வழக்கு எந்ததுக்காக நடத்துகிறாங்களோ அதை தான் நாங்கள் பதில் பேச முடியும். அதை கடந்து பல விஷயங்கள் இருக்குது, அது எல்லாருமே பேசலாம், அவ்வளோதான் விஷயம். அது எல்லாருமே பண்ண தான் செய்யும், அது எல்லாரும் பேசதான் செய்யும். அது யாரும் மறுக்கலைங்க, அது யாருமே மறுக்கல, அந்த உரிமையை ஒத்துக்கிறோம். அதான் சினிமா துறை சார்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே தமிழக மக்களுக்கு எதிராக வேலை செய்யறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க செஞ்சிருப்பாங்க. நாங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்க, நாங்கள் செய்கிறதில்ல, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, விலை போகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு வந்து இந்த மண்ணின் மேலேயும் மக்கள் மேலேயும் அக்கறை இல்லை, தங்களுடைய சுயநலம், அதனால் அப்படி இருக்காங்க. விலை போயிட்டாங்க, நாங்கள் விலை போகல. அவங்களோட எங்களை கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள்? அவங்கள நாங்கள் ஒன்றா? மக்களுக்காக நிற்பாங்களா அவங்க? மக்கள் பிரச்சனை தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தப்போ வந்தாங்களா? நீங்கள் சொன்னவங்க பூரா எட்டு வெளிச்சாலைக்கு எதிராக போராட்டம் நடத்தும்போது வந்தாங்களா? எந்த போராட்டத்துக்கு வந்தாங்க அவங்க? அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்க நாலு செவத்துக்குள்ளே நாய் வளர்ப்பாங்க, அதை கேட்க மாட்டீங்க நீங்கள்?
நாலு சவத்துக்குள்ளே நாய் வளர்க்கலாமா? நாய்க்கு உரிமை கிடையாதா? ஆனால் அதை செய்வாங்க அவங்க. ஆனால் வெளியில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தாதம்பாங்க. ஒரு நாய் எங்கெங்கே வளரணும்? நாலு சவத்துக்குள்ள அப்பார்ட்மெண்ட்டில் வளரணும். அதுக்கான உணவு என்ன? அதுக்கான உணவை நீ முடிவு பண்ணுவியா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அப்போ நாங்கள் மாடு எப்படி வளர்க்குறோன்னு பாருங்கள். அதுக்கான உணவை கொடுத்து, அதுக்கான இடத்துல, அதுக்கான உரிமையை கொடுத்து வளர்க்குறோம். அதனால் நீ அவங்களோட எங்களை கம்பேர் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப அவமானமாக நினைக்கிறோம் நாங்கள். சரி, நன்றி. இந்த அவங்க சொல்ல சொல்ல சமூக வலைதளங்களில் இன்றைக்கு தமிழ்நாடுன்ற வார்த்தை தான் அதிகமாக உச்சரிக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த மாதிரியான ஆளுநர் வருவாங்க, இந்த மாதிரியான ஒன்றிய அரசெல்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் அன்னைக்கே சிந்தித்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்காங்க. எங்களுடைய முன்னோர்கள் அறிவார்ந்த இடத்துல நின்று தான் இந்த பேர் வச்சுருக்காங்க. அதனால் தமிழ்நாடு இன்னும் பிரபலமாகுமே தவிர, நாங்கள் அதனால தான் நீங்கள் தமிழகம்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம். நீங்கள் இப்படி சொல்லு, நாங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ரெண்டு பேரும் நம்ம இப்போ ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் கடைசியில். ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய இந்த, நீங்கள் காத்திருந்து எங்களுடைய இந்த நேர்காணலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.